மரங்க லைக் பண்ணுங்க இது கொஞ்சம் பெரிய கேம் பிளே தான் ஆனால் இன்ட்ரோ வந்து ரொம்ப பெருசா கொடுக்க முடியல லட்ஸ் கெட் இன் டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் ஃபோர்லேருந்து இந்த பிங்க் ரூமுக்குள்ளே போவோம் ரொம்ப ஆசைப்பட்டிருப்போம் இன்னைக்கு ஒரு வழியா அந்த ஆசை வந்து நிறைவேறப்போகுது உள்ள இன்னாதான்டா இருக்கு அப்புகையா இருக்கு அது அவடா பாதிக்கலாம் இன்னும் இந்த ரூமுக்குள்ள ஒரு பெரிய ஃபேக்ட்ரியை உருவாக்கி வச்சிருக்கீங்க ஓகே இப்போ வந்து ராடு ஓடி வந்தான் அப்படியே வந்து அவனுக்கு ஒரு வெடிகுண்டு போட்டு விட்டாச்சு ஐயோயோ இந்த ரூம்ல பாருங்களேன் எத்தனை குழந்தைங்களை வந்து அவன் கடத்தி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது குழந்தைங்க இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் சரி கிட்டே குழந்தை பசங்களா உங்களை காப்பாத்த தான் நான் வந்திருக்கேன் நம்ம ஆல்ரெடி வந்து ஈவென்ட்ல வந்து குழந்தைங்களை காப்பாத்தின மாதிரி இப்போ இதுல காப்பாத்த போறோம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து ஐ ஹவ் ஃபவுண்ட் த கண்ட்ரோல் சிஸ்டம் ஓகே இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து டீஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்பதான் வந்து அங்க இருக்கிற குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இது ஒரு இதுல மாட்டிட்டு இருக்கானுங்க பாத்தீங்களா ஏதோ உருண்ட மாதிரி அதுல எஸ்கேப் ஆவானுங்களாம் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டிஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்கானுங்க ஃபைண்ட் த பெர்ஃப்யூம் பாட்டில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்டு பாட்டில் எடுக்கணுமா ஐயா என்னடா டாஸ்க் இது சரி ஓகே வாங்கவே பண்ணிட்டு வருவோம் ஏதாவது ஒரு மெர்டெட் டாஸ்க் கொடுப்பானுங்க பார்த்தா ஐயோ இவ்வாறு ஓடி வரானுங்களே ஐயோ நம்ம கிட்ட ஒரு டிராப்ஸ் இல்லைடா ஏன்டா விஐபினா டிராப்ஸ் கொடுப்பீங்க தானே ஏன் கொடுக்கவே இல்லை ஆடோ போங்க சரி ஓகே இப்போ நம்ம வந்து பெர்ஃப்யூம் பாட்டில் வந்து எடுத்தாச்சு

வெளியே போகுது சேஃப்டியே இல்லை அடுத்து என்ன கொண்டு வரணும்னா ஏதோ ஒரு பீஸ் ஆஃப் டிஸ்க் கொண்டு வரணுமா அதை போய் கொண்டு வந்துடலாம் இந்த வெளியே போனால் இந்த மினி நாடு வேற கூட்டம் கூட்டமாக இருக்கானுங்க மண்டையிலே போடு குட்டி பயல இவனுங்க குட்டி சைஸ்ல இருந்துட்டு என்ன நம்ம சொல்றாங்க நான் வந்து லிட்டில் ஹியூமனா கோயாலோடா ஐநூறு பேர் ரீசார்ஜ் பண்ணிட்டு வரேன் ஆ ஓகே சாவு எங்காவே இங்க இருக்கானா டே வாடா 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 உனக்கு தான்டா வெயிட்டிங் பண்ணிருந்தேன் ஆடு தானா வந்து மாட்டிடுச்சு ஓகேங்க இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாப்பி டிஸ்க் இதை தேடிதான் வந்தோம் அதுவும் நம்மளுக்கு கட்சிச்சு இதை கொண்டு போயிட்டு யார்கிட்ட கொடுக்கணும்னா வந்துட்டு இந்த வெள்ள சட்டை இவன் தான் கொடுக்கணும் இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு இவன் வந்து கொஞ்சம் ஒரு டெக்னிக்கல் பர்சன் அப்படின்றதால வந்து இதை வச்சு அதை டெக்னிக்கலா இதை பண்ணி கொடுப்பான்னு நினைக்கிறேன் அடுத்து என்ன கேட்கலாம் அப்படின்னா வந்துட்டு கோ அண்ட் கெட்டு ஹேண்ட் கண் அப்படின்றாங்க இந்த ஹேண்ட் கன் வச்சு இன்னொரு பிளாபி டிஸ்க் இருக்காங்க அதை எடுக்கணுமா அது எங்க இருக்குன்னா வந்துட்டு இங்க மேல எங்க தொங்குமா ஸோ இதை வச்சு எடுக்கணுமாங்க எங்கடா தொங்குது மேலே ஆ அங்கே தாண்டா இருக்குது ஓகே இறா ப்ளூ ஃப்ளாப்பி டிஸ்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டிஸ்க்குங்க இங்கே பார்த்தீங்களா இவன் வந்து எத்தனை டிஸ்க் விளாடு இந்த ரெண்டு டிஸ்க்கு தான் ஒரு டிஸ்க்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இதை கொண்டு போயிட்டு என்ன கொடுக்கலாம் தம்பி ரெடி பண்ணி பார்க்கலாம் உன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கில்ல அந்த வேலையை காட்டு ஓகே டிஸ்கை கொடுத்துட்டாங்க இதை கொண்டு போயிட்டு இப்போ இந்த ப்ளூ கலர் இதில் வந்து இன்சர்ட் பண்ணணும் மாதிரி இப்போ வந்து பிங்க் கலரு ரெட் கலரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து நம்ம ரெண்டு டிஸ்க்கு கண்டுபிடிக்கணுங்க அப்படி கண்டுபிடிச்சோன்னா நம்ம வந்து இந்த எல்லோ கலர் பட்டனை வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம் ஓகே இப்போ நான் வந்து ஐஸ்கிரீன் கொண்டு வந்துட்டேன் ஓஹோஸ் தலையோட சல்லா கூட்டி எப்படியே எப்படி என் கண்டு பவர் ஓகே இவன் வந்து ஏஞ்சிக்கிறதுக்கு அறுபது செகண்ட் ஆகுமா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் ஸோ இங்கே மேலே இருக்கான்னு செக் பண்ணலாம் இதெல்லாம் இதில் கிடைக்கல சரி ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பொட்டிலே பார்க்கலாம் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கா பாஸ் பாஸ் ப்ளீஸ் பாஸ் பாஸ் அர்ஜென்ட்டாக தவா பாஸ் புரிஞ்சு போக பாஸ் ஓகே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் கீழே போய் தான் தேடி ஆகணும் கீழே எங்கே பெட்டியிருக்கு டே வரம்போ வரம்போ இவனுங்களுக்கெல்லாம் புல்லட் ரேஸ் போட வேண்டியதாக இருக்கடா சை என்ன கொடுமடா அதெல்லாம் இதில் இருக்கா இதுலேயே வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லை சரி வேற எங்கே இருக்குது இதேமாரி பொட்டி ஆ இங்கே ஒன்று இருக்குங்க இங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே தான் இருந்தாகணும் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கா ஓகே இருக்கு ஓகே இப்போ இதை கொண்டு போயிட்டு என்ன போனோன்னா வந்து உள்ளே வந்து ஏதோ ஒரு ஆம்ஸ்டர் இருக்காங்க அதாவது எலி இருக்கான் அதை வந்து ஓப்பன் பண்ணி விடணுமா ஏண்டா டே அவன் அவங்க உயிருக்கு இருக்கான் இப்போ எலியை காப்பாற்றுக்க அவங்க வேலை சரி விடுங்க அதுவும் உயிர் தான் ஓகே இதுதான் இந்த எலியோட இதுன்னு நினைக்கிறேங்க இப்போ இதை வந்து துந்து விடலாம் ஓ பெஐ ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து லாக் ஐச்சே ஓகே தந்து விட்டாச்சுங்க எலிப்புறங்கள ஹெஷர்ட் போட்டு ஸ்டைலாக உட்காந்துருக்கு ஓ மெய்ய ஓகே இந்த ஆச்சு இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து சேஃப்டியாக அங்கே போட்டுருவோம் இப்போ இது வந்து எலியை தூக்கி குஞ்சிகிட்டு இருக்கு ஏமா ஏமாவ் இதுன்னா எலி கொஞ்சம் நேரமா அந்த ஓட்டைக்குள்ள விடுமா அதுக்குள்ளதான் எலி போனோம் ஓகே இப்போ இந்த எலியை வந்து ஓட்டைக்குள்ள விடுறாங்க இந்த எலி என்ன பண்ண போதுன்னா வந்துட்டு இந்த ஓட்டைக்குள்ள போயிட்டு பிங்க் கலர் டிஸ்க்கு கொண்டு வர போதாம் ஓ சரி கொண்டு வந்துடுமா என்னது இது ஓ இப்ப நம்ம எலியாடுறவங்க ஆனா பாவிகளா கடைசியில் என்ன கோத்து ஊட்டிக்கடா சரி இப்ப நம்ம வந்து எலி மாரி ஆடி இங்க இருந்து பிங்க் கலர் டிஸ்கை போய் கொண்டு வரணுமா ஓகே போடு என்ன என்ன ஹைட்டாங்க ஃபிளாடேனா அப்படின்ற மாதிரி நானும் இருக்கேன் சரி ஓகே இப்போ இதுக்குள்ளே போயிட்டு எம்மோ ஏங்க ட்ராப்ஸ்லாம் வச்சுருக்கானுங்க சீஸ் வச்சு அதில் கால் வச்சா காலி நினைக்கிறேன் ஸோ சேஃப்டியாகவே இருப்போம் நெக்ஸ்ட்டு வந்து ஐயோ என்ன இது என்ன எங்கே வழி போகுது எப்படி போனோம் ஒன்றும் புரியல ஸோ அது பாட்டு இருக்கு நானும் போயிட்டுருக்கேன் சரி வாங்க அங்கே இங்கேன்னு ஏறி சுற்றி மூத்தி இது என்ன இடோன்னு தெரியலையே ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குங்க இது என்ன இடம்னே எனக்கு புரிய மாட்டேங்குது ஆ அங்கே பாருங்கள் ஏதோ ஒரு ஷார்ட் கட்டா அது பிரிட்ஜு பார்த்தா ஷார்ட் கட்டுன்றீங்க சரி கீழே தள்ளி விடுவோம் யாருக்கு தெரியும் சரி அப்படியே இந்த சைடு வந்து கொஞ்சம் இறங்கி பார்த்தா தொடப்ப கட்டைன்னு போட்டிருக்கு ப்ரூம் என்ன அது தொடப்ப கட்டையா புரியலையே எனக்கு ஓ புரியுதுங்க நம்ம எலின்றனால கட்டையை வச்சு நம்ம வந்து மேலே ஏறுறோம் நம்ம சின்ன சைஸில் தானே இருக்கும் ஸோ அந்த கான்செப்ட் நினைக்கிறேன் ஓஹோ எலி பிடிக்கிற வளங்க எடி பிடிக்கிறதுக்கு சாக்காடாக போட்டு வைக்கிறீங்க உங்களுக்கு வைக்கிறோம் படுற ஆப்பு சாக்கு போடுறானுங்களா சாக்கு ஓகே எந்த சைடு போகணும் இப்படி போகணுமா எங்கே தான் வழி இருக்கா நீங்கள் ஓகே அந்த பக்கம் போக முடியல ஸோ இப்போ நம்ம வந்து இப்படிக்காக தான் போகணும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ இப்படிக்கா வந்தாச்சு இது என்னது இது லிவர் ஏ தண்ணி கொஞ்சிச்சுங்க ஓகே அப்படியே வந்து இந்த கம்பியில் ஏரியா அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்டைலாக மேலே வந்துடலாம் இப்போ மேலே வந்தோன்னே இன்னும் ஓ மேலே கீழே போகிற இதுவா மிஷின் நினைக்கிறேன் ஓகே வந்தாச்சே இப்படிக்கா போயாச்சு வந்து செவால தாவுடா தாவு அப்படின்ற மாதிரி தாவியாச்சு எங்க இது என்னங்க இது ஷார்ட் கட் ஷார்ட் கட்டுன்னு போட்டுருக்கானுங்க இது தான் யூஸ் பண்ணணும்னு தெரிலங்க ஆனா நீங்க எதுவும் பண்ணி வச்சிருங்க ஏன்னா எனக்கு தெரில எதுக்குன்ட்டு பட் எதுக்காக தேவைப்பட வாய்ப்பு இருக்கு அது மாதிரி இருக்குமா ஏய் நான் கூட ஐஸ்கிரீம் கார வர போகிறேன்னு நினச்சிக்கிட்டேன் பீஜம் போட்டாங்க அந்த மாதிரி தான் ஒரு செகண்டில் பைமுத்தி விட்டாங்க நம்மளை சரி ஓகே வாங்க மறுபடியும் வந்து மேலே ஏறுவோம் ஓகே அப்படியே வந்து இப்போ இந்த சைடு போயிட்டு அப்படியே வந்து இந்த சைடு ஏறி அப்படியே அப்படிக்கா போயிட்டு மேலே வந்தோம்னு நினச்சிவோங்களேன் ஏங்க நம்ம ஃபேன் கிட்டே வந்துருக்கோங்க நம்ம ஒரு எலி அதை மறந்துடாதீங்க நம்ம ஒரு எலி மாதிரி இருந்துட்டு ஃபேன் மலை பண்ணிக்கிறோம் அடா பாதிகளாடு என்னென்ன கான்செப்ட் பண்ணி என்னென்ன பிளானிங்கை பண்ணி இதை உருவாக்கி வச்சுருக்காங்க ஓகே இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு செல்ஃபு மேலே இருக்கோங்க கரெக்டாக இப்போ இப்போ கீழே இறங்கி அங்கே இருக்குங்க டிஸ்கு டிஸ்க்கை பார்த்துட்டேன் ஓகே ஆ எவ்வளோ நல்லதால இப்போ நான் எப்படி அங்கே போகிறதுன்னு தெரியலையே ஸ்ப்ரிங்கு ஓகே நம்ம இதை கீழே தள்ளுவோம் இதை கீழே தள்ளி விட்டு இதை வச்சு தான் போனோன்னு நினைக்கிறேங்க ஆனால் எப்படிங்க கரெக்டாக தெரில இங்கே இன்னொரு ஷார்ட் கட் இருக்குது ஸோ இதையும் தள்ளி விட்ருவோம் ஷார்ட் கட் ஓகே டன் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஸ்பிரிங்கு மலை மேல இருந்து கீழே குச்சா நம்ம அங்க போயிடும் நினைக்கிறேன் என்ன இது எங்க வந்துருக்கோம் அவங்க வந்துட்டு உங்க கிட்ட வந்துட்டோங்க அவளை தாங்க நம்ம ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் எடுத்து வச்சு போடி ரெண்டாவது டிஸ்க் இன்னும் நம்மளுக்கு வந்து ரெட் கலர் டிஸ்க் இருந்தாலே போதும் எஸ்கேப் பையலாம் நினைக்கிறேன் எல்லோ கலர் பட்டன் குத்துடலாம் இப்போ நம்ம வந்து பிங்க் எடுத்தாச்சு இதான் வந்து செகண்ட் டிஸ்க்கு ஓகே கை ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு லைக்கு நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்போ நம்ம உறவு வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கணும் ஓகேங்களா இதான் வந்து எலியோட பொந்து நினைக்கிறேன் வந்த வழியிலேயே உள்ளே போயிடுவாங்க உள்ளே வந்து பார்த்தா இந்த குண்டை சின்ன சூழ்ந்து சூப்பர் எலின்னு சொல்லிட்டு எலியை பாராட்டுது ஏமா நான் உயிரை கொடுத்து போய் எத்துன்னு வரேன் அந்த எலியை பாராட்டுறேன் நீ சரி ஓகே இப்போ ரெண்டாவது டிஸ்க்கை வந்து உள்ளே போட்டுடலாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு போய் கார்ட்போர்ட் எடுத்துட்டு வான்கிறானுங்க கார்ட்போர்டா என்ன எதுகடா இதுக்குடா அதை வர கொண்டு வரணும் இவனுக்கு எதாவது ஒரு இம்சப்படுத்திட்டுதே இருக்காங்கடா அதை கொண்டு வா இதை கொண்டு வா இதை கொண்டு வா அதான் கொண்டு வான்ட்டு சரி ஓகே நம்ம சேஃப்டிக்கு வந்து ஒரு கண்ணை கொண்டு போகலாம் எதுக்குன்னா இந்த ராடு இல்லைனா வந்துட்டு இந்த மினி ராடு இவனுங்கலாம் வந்து ஆ பாருங்க இப்போ புரியுதா எதுக்கு கொண்டு வந்தேன்ட்டு தாங்க பாருங்க புரியுதா உங்களுக்கு தான் வந்து நான் கண்டு கொண்டு வருது அது செத்து போங்கடாடா ஓகே இன்னும் ஒரு அறுபது செகண்டு வரமாட்டா போல இருக்கு ஓகே இதுதாங்க கார்ட்போர்டே ஸோ இதை எடுத்துன்னு போயிட்டு அவன்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இதை வச்சு அவன் ஏதோ ஒரு சிறுமி சேவலை பார்க்க போகிறான் என்ன பார்க்க போகிறானோ இதை வச்சு என்னென்ன பண்ண போகிறாங்களோ ஒன்றும் புரியலையே சரி ஓகே இதை கார்ட் போட கொண்டு போயிட்டு அவன்கிட்ட கொடுக்கலான்டே என்னடா போட போறா இன்னும் அது ஏதோ வேசெல்லாம் போட்டு வச்சிருக்கான் ஓகே மினி ராட் போய் மாட்டான்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னா இதை வச்சு ஒரு கேம் ஆட போகிறோமா என்ன கேமு அவடா பதிக்கலாம் என்னடா டேய் கேம்ஸ்னா கேம்ஸோட வச்சுக்கோங்களா வாழ்க்கையோட கேம்ஸ் உள்ள வளர்த்திக்கடா டே இப்படிலாம் போனால் அந்த ராடு கண்டு பூச்சி உன பூச்சி தோசை போட்டுருவான்டா இந்த இதில் நீ வந்து கேம்ஸ் ஆட போறியாடா சரி வாங்க அந்த கேம் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு கிட்னாப் பண்ண குழந்தைகள காப்பாற்ற முடியுமாங்க ஸோ இந்த டோருக்குள்ள போகணுமா அந்த கேம் போய் போக்கலாம் போயிட்டானே பழப்புள்ள பரவாயில்ல உயிரெல்லாம் பணிய வைக்கிறானே ஓகே டோருக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுறான் அங்கே இருக்கிற மினி ராடெல்லாம் வந்து இவன் கட்சிக்கு சேர்க்குறான் ஏன்னா அஞ்சு மினி ராடு வேணுமா இட்ரா சாவடா அவ்வளோதான் இந்த கனில் அப்படியே புல்லட் வர இருக்குது ஸோ கைஸ் இங்கே பாருங்கள் அஞ்சு மினி ராடை ஒன்றா சேர்த்தாதான் இவன் வந்து ரெட் கலர் கீ கார்டை எடுக்க முடியுங்க இப்போ சி பட்டனை கிளிக் பண்ணால் இந்த பாதை ஓப்பன் ஆகுது புரியுதா கைஸ் உங்களுக்கு இப்போ வந்து டே 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 அவன் எக்ஸ்பிளைன் பண்ண ஊறானுங்களா பாருங்களா ஆனால் கூட வந்து இன்ட்ரூட் இன்ட்ரூடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரானுங்க இப்போ பாருங்கள் இதை திறந்து விட்டேன்னா இப்போ அங்க ஒரு மினி ராடு போதா அது என்ன பண்ணும் அப்படியே வந்துட்டு இந்த குண்டு பயில ஃபாலோ பண்ணுறாங்களா அடுத்து வந்து மூணாவது அவனும் பண்ணிட்டான் ஸோ இதேமாரி இங்க இருக்கிற அஞ்சு மினி ஆடையும் வந்து இவனை ஃபாலோ பண்ண வைக்கணும் அப்படி மட்டும் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெட் கலர் கீ கார்டு நம்மளுக்கு தான் சரி ஓகே இப்போ ஐயோ இவன் எப்போ வேணா ஏன்சிப்பாங்க நம்ம இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுற கேப்பில் அதை விட்றக்கூடாது ஓகே இப்போ வந்து இதை திறந்து விட்டுடலாம் இதை திறந்து விட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லலாம் ரெண்டு பேரும் இருக்கானுங்கடா ஒரு மினி ராடு அப்புறம் ஒரு பெரிய ராடு ஒன் ரெடி ஆகிட்டான்டா ஓகே இப்போ இவன் எந்தாலே இந்த குட்டி பையன் வர எழுஞ்சிருவானே கொஞ்சம் நம்ம வந்து உஷாராக இருக்கணும் அப்புறம் சாக்கு ட்ரீட்மெண்ட் போட்டுக்கிட்டு விட்டுற போகிறான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேரும் இந்த சைடு போகிறாங்க நாலாவது இருக்கிறவன் வந்து கட்சி சேர்த்துறீங்களா கட்சி சேரச்சி சி கட்சி சே அந்த பாட்டு வந்து போச்சுங்க கட்சி சேர நிக்குது தந்த நிக்குது கங்க நிக்குதுடா திட அப்படின்னு ஒரு பாட்டு வரமே அந்த பாட்டு வர வந்து போச்சு செத்துக்கூடாது ஓகே இவனும் போட்டு தெரியாச்சு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது ஒருத்தன் இருக்காம பாருங்க அவனும் வந்து கட்சி சேர வந்துட்டான் சூப்பருங்க அஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா கட்சி சேர்ந்துட்டானுங்க இப்போ அவனுக்கு அஞ்சு பேரும் சேர்ந்து வேலை செய்ய போறானுங்க பாருங்க இப்போ வந்து அஞ்சு மினி ராடு தேவைன்னு சொல்லிட்டு அந்த போர்டில் போட்டிருக்கு இப்போ அஞ்சு பேரும் சேர்ந்து ஒர்க்கிங் பண்றாங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னா அஞ்சு பேரும் சேர்ந்து அந்த காட் போட தழுறாங்க என்னாடி குண்டு பயிலு நீ இருக்கிற சைஸ்க்கு உன்னால தள்ள முடியாதா நீயே போய் தள்ளிட்டு வந்திருக்கலாம்டா இதுக்கு அஞ்சு பேரை கூப்பிட்டு ஒரு பசில் இந்த பசில் முடிக்கிறதுக்கு என்ன வேற டார்ச்சர் பண்ணி விட்டீங்களா சரி ஓகே ஒரு வழியா வந்து இந்த பசில் வந்து இப்ப முடிஞ்சிச்சுங்க இப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா வந்து போய் சித்து போ ஓகே இவன் சாப்பிட்டு க்ளோஸ் கீ கார்டு எடுத்துட்டு இந்த டோரை துறப்பான்னு நினைக்கிறேன் வாடா 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 டே தம்பி வாடா வாடா யூ கேன் டு இட் ஓகே ஒரு வழியா வந்துட்டாங்க இப்போ அந்த கீ கார்டை எடுத்துட்டு போக வேண்டியதான் டே மினிராடே தயவு செஞ்சு ஏஞ்சி ஒரு குழப்பத்தை உருவாக்கி விட்டுறாத ஓகே ரெட் கலர் கீ கார்டு எடுத்தாச்சு வி ஆர் த வின்னர்ஸ் வி ஆர் த சர்வைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் டக்குன்னு வந்து இதை கொண்டு போயிட்டு அப்படியே இன்செர்ட் பண்ணி விட்டோம்னு நினச்சுக்கோங்களேன் அவ்வளோதாங்க அந்த எல்லோ கலர் பட்டன் வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ண முடியும் லெஸ் கிளிக் இட் ஓகே இதை உள்ளே போட்டாச்சு அவ்வளோதாங்க த ஐஸ்கிரீம் சாகா த ஐஸ்கிரீம் கேம் இட் இஸ் கோயிங் டு ஏண்ட் நான் பட்டன் கொடுக்க போகிறேன் இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு நினைக்க தெரில எல்லாரும் சேர்த்து அழுத்தலாமா ஆர்யூ கைஸ் ரெடி ரெடி ஓகே ஒரே குத்தா குத்தியாச்சியா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே போக போறான் சொல்றான் அய்யோயோ என்னது இது எவன்டா இந்த வேலை பத்தவா இது நடக்க கூடாது இது யாரு பண்ணான்னு தெரியும்டா அந்த குட்டி பசங்க அவங்களை விட மாட்டேன்டா அப்படின்றான் இப்போ வந்து பாத்தீங்கன்னு இதுக்கு வந்து ஒரு கட்சின்னு வருதுங்க என்னன்னா வந்துட்டு ராடோட குட்டி வயசு விளையாட போறோமாங்க என்னடா சொல்றீங்க அவன் வந்து இப்போ அந்த சோகம் ஆயிட்டான்ல ராடு இப்போ வந்து நம்ம அவன் பாஸ்ட பத்தி பாத்துட்டு இருக்கோம் அதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ராடு குட்டி வயசுல இருக்காங்க சோ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு கோ பேக் டு மதர் ரூம் அதாவது இவன் மதர்னா யாரு ஈவன் என்ன சோ இப்போ நம்ம வந்து ஈவ்லன் ரூமுக்கு போயிட்டு இருக்கோங்க நம்ம ராடு குழந்தையா வந்துட்டு ஆஹா என்னடா பண்ண போறீங்க சென்டிமெண்டா தான் பண்ண போறீங்களா என்ன சஸ்பென்ஸா வைக்க போறீங்களா ஏங்க ஈவன்லன்ங்க மம்மிய மம்மி மம்மி நம்ம மம்மி வந்து அப்படிக்காக போயிட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே இந்த ரூம் குள்ள போகலாம் கைஸ் இப்போ ஏதோ ஒரு பெரிய ஸ்டோரி ஏதோ வச்சு சஸ்பெண்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு ஏதோ ஒரு பயங்கரமான ஸ்டோரி வைக்க போகிறாங்கன்னு தோணுது சரி இப்போ வந்து இந்த ரூம் தான் சிஸ்டர் ரூமா சிஸ்டர் லூசு ஆ ஆ லூசு இல்லை எங்கள் அம்மா பேர் எங்கள் அம்மா மம்மி பேர் வந்து சிஸ்டர் மேட்லினு எங்கே இருக்கு மேட்லினு ஆ இந்த ரூம் ஆமாம் ஆமாப்பா என்னது இங்கே என்ன பண்ணுற நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட ஒழுங்கு ஒழுங்காக இருக்கணும்னு சொன்னா நீ ஏன் அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருக்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளை விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு ஆனால் இது திட்டவில்லை நல்ல நன்று தான் ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ஃபைண்ட் அவுட் வாட் த மிஸ்ட்ரி பாய் இஸ் டூயிங் எனது மிஸ்ட்ரி பாயா ஏங்க அந்த மிஸ்ட்ரி மேன்னா யார் அந்த ஒத்தகை இருக்கிறவனே அவனா ஏங்க அவன் இதில் இருக்கானா இருங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட் ஞாபகம் இருக்காங்க ஈவ்லன் டு எஸ்கேப் பண்ணுறாங்க அவன் இந்த இடத்துலருந்து எஸ்கேப் ஆகிறாங்க அவன் டே எஸ்கேப் ஆயிடுறா தம்பி எஸ்கேப் பாகட எஸ்கேப் போடா சூப்பரா சூப்பர்ரா நானே சொல்கிறேன்டா ஈவினன் பையனாக சொல்கிறேன்டா எஸ்கேப் ஆயிடிறான் அது ரொம்ப ஒரு மோசமான கேவிடா ஓகே பயப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் போகிறதுக்கு எல்லா திட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு ஒரு எஸ்கே பாவை பார்க்குறான் அதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ அவனை சேசிங் பண்ணுறோம் டே தம்பி எஸ்கேப் பாவ அப்படின்னு சொல்லிட்டு என்ன உள்ளே போகிறாங்க என்ன இன்னும் அது டேய் ஏதாவது கண்ட ரூமில் போய் வாட்டிக்காத்தரா ஈவினன் ஈவ்னன் வந்து பிடிச்சிட போகுது என்ன ஒரு இது லாக் பண்ணிட்டாங்க உள்ளே போயிட்டு நான் திறக்க மாட்டுறாங்க ஒரு செகண்ட் பயம் ஊத்தி விட்டாங்கடா என்னது எலிசா டோன்ட் வாக் கேர் இங்க பாருங்க ஃப்ரெண்ட் நம்ம வந்து ராடு ஆனா வந்து இந்த ஈவல் வந்து நம்ம எலிசா எலிசான்னு கூப்பிடுது அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவல் நன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஆனால் வந்து அந்த பையனை வந்து ஒரு பொண்ணு மாரி வளர்த்துட்டு இருக்கா இந்த கேம் கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா இந்த கேம் கதை என்ன ஆகும் நான் சொல்றேன் உங்களுக்கு தெளிவா ஈவல் நன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கேர்ள் சைல்டு பிறக்குங்க ஓகேங்களா அந்த பொண்ணு என்ன பண்ணும் செத்துடும் ஈவினோட பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிறகு பார்த்தீங்களா அது இறந்து போகுது ஸோ அப்போ ஈவ்னன் என்ன பண்ணுது சோகத்தில் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து பிரிஞ்சு இருக்க முடியாமல் பேஹமை கிட்ட போயிட்டு ஈவ்லன் வந்து எனக்கு இன்னொரு குழந்தை வேணும் அதாவது இருக்கார் பார்த்தீங்களா அவரு தான் அவர்கிட்ட போயிட்டு எனக்கு இன்னொரு குழந்தை வேணும் தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாய் செயல்டு கொடுக்குறாரு ஈவ்லன் என்ன பண்ணுறது நான் கேர்ள்ஸ் செயல்டு தானே கேட்டேன் அப்படின்னு வந்து ஈவ்லன் சொல்ல சொல்லுவார் இது வந்து பாய் சைல்டு தான் ஆனா இந்த உடம்புக்குள்ள இருக்கிறது எலிசாவோட உயிர் தான் அப்படின்னு வந்து சொல்ல ஈவினன் வந்து பாத்தீங்கன்னா ராடை வந்து ஒரு பொண்ணு மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்து கேர்ள் ட்ரெஸ் போடுறது கேர்ள் மாதிரி ஆக்குறது முடி வெட்டுறதுலாம் கேர்ள்ஸுக்கு வெட்டுற மாதிரி வெட்டுறது இந்த மாதிரி வந்து ராட பண்ண ராடை வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வளர்றான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எப்படி நான் சொல்ல வரேன்னு சொல்றேன் அம்மா ஓகே இந்த நன் வந்து புடிச்சிருச்சு இந்த நன் என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு நீ இங்கே இருக்கக்கூடாது கூடாது நீங்க இருக்க இருக்க உனக்கு வந்து டேஞ்சர் அப்படின்றாங்க இப்போ நம்ம ஈவல் என்ன விளையாடுறோம் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இவ்வளோ நேரம் ராடா விளையாடணும் அந்த நன்னு நம்மளை தூக்கிட்டு அங்கே போயிட்டாங்க ஸோ எங்கன்னு பாத்தீங்கன்னு நினைச்சோங்களா இப்போ நம்ம ஈவ் என்ன எந்த பார்க்க போறோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை கொண்டு போயிட்டு ஜோசப் கிட்ட கொடுக்குறாங்க அங்கே பாருங்க நம்ம ஒரு கேர்ள் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம் பாருங்க அதான் ராடு டேய் இப்படியான ஒரு மனுஷன் ஆக்குவீங்க ஓகே இப்போ வந்து இந்த நன்னு சொல்றாங்க இவன் இங்க இருக்கிறது சேஃப் இல்லை நீங்க கொண்டு போயிட்டு இவனை ஒழுங்காக வளர்த்து வைங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராட வந்து அமுச்சு விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் புரியுதா இப்போ உங்களுக்கு இப்போ புரியுதுங்க ஏன் ஈவ்லன் வந்து இவனை வண்டி ஏற்றி கொண்டுச்சின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோசப்பும் வந்துட்டு சரி நான் வந்து இந்த குழந்தைய பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறி போறாங்க எல்லா நன்னும் வந்து பிளான் பண்ணி இந்த குழந்தைய அமுச்சு விட்ருக்காங்க இப்போ வந்து ஈவ்லன் சொல்லுது என் குழந்தை போயிடுச்சு நான் வந்து இந்த ஸ்கூல் விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நசுரத்துக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து இந்த ஈவ்லன் வந்து புலம்புது ஏங்க இந்த ஈவ்லன் வந்து இன்னும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்கூலில் இருக்க மற்ற நன்னு வெளியே போனால் மட்டும்தான் இந்த ஈவ்லனால வெளியே போக முடியுமாங்க ஏன்னா வந்து இந்த ஈவ்லன் வந்து இந்த ஸ்கூல்லேயே தான் இருக்கணுமா ஏன்னா அதுக்கு வந்து ஒரு சாபமா அது சொல்லுது ஐயையோ இப்போ என்னால் ஸ்கூல் விட்டு வெளியவும் போக முடியாது இந்த எல்லா நன்னும் வெளியே போனால் தான் நான் போக முடியும்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தில் இருக்கேன் ஆல்ரெடி வந்து முப்பத்தி ஏழு வருஷம் போயிடுச்சு எனக்கு இதுக்கப்புறம் வெளியே போகிற நம்பிக்கையே இல்லை நான் இங்கே இருக்கிற எல்லா நன்னையும் வந்து சாவடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆமர் எடுக்குது கைஸ் பாருங்க கைஸ் கடைஸே ஈவன் வந்து எல்லாரையும் சாவடிச்சுட்டு ராடோட அப்பாவையும் சாவடிச்சிருக்கு இப்போ ராடுக்கு வந்து இந்த மெமரிஸ்லாம் வருது அவன் சொல்கிறான் இந்த இது பேஃபோமேவா எலிசாவா ஒரு நன்னா எனக்கு ஒன்றுமே புரியலை என் வண்டையே குழம்புது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிக்கிறான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வருதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்களா அவன் யோசிக்கிறான் என் அம்மா யார் என் அப்பா யார் எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராடு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கான் இப்போ இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ராட போட்டதில் நாங்க வந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வேற ஒரு பக்கம் டே அங்கே ஒரு சென்டிமெண்ட்டா ஒரு கதை போயிட்டு இருக்கு இவனுங்க வேற காமெடி போட்டுருக்காங்க சரி இப்ப நான் வந்து இதை கீழே குதிச்சோன்னே இந்த லிஃப்டில் வச்சு மேலே போனுவாங்க மேலே போனால் அங்கே ஏதோ ஒரு ரூம் வருதான் டே எத்தனை ரூம் கூடாது தம்பிகளா ஓகே இங்கே வந்தாச்சு இங்கே பாருங்க ஈவ் இன்னும் ராடம் வந்து ஒன்னா இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸு டே கண் கலங்குற எனக்கு எனக்கு கைஸ் நம்ம ராட போட்டு தள்ள போகிறோங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க எனக்கு அவன் இன்னாதான் கெட்டவனா இருந்தாலும் ஆக்சுவலாக பாவங்க அவன் அவன் ஏன் கெட்டவனா மாறினானா அவனுக்கு சின்ன வயசு நடந்த அந்த சோகங்கள் சின்ன வயசில் அவனை போட்டு கலாய்ச்ச கலாய் அதெல்லாம் தாங்க காரணம் சா இப்போ நம்ம அவனை போட்டு தள்ள போறோம் இந்த கேம் முடிய போகுதுன்றது நினச்சா ஒரு மார்க்தான் இருக்கு இப்போ நம்ம சொல்றோம் ராட் கடைசியா நீ மாட்டிக்கிட்ட இப்போ அவனை போட்டு தள்ள போறன்டா அப்படின்றோம் அதுக்கு அவன் சொல்றான் டேய் முட்டா பசங்களா என்னெல்லாம் போட்டு தள்ள முடியாதுரா என்கிட்ட இருக்கு ஸ்பெஷல் மிஷின் அப்படின்னு சொல்ற மிஷின் எடுக்கிறான் என்ன ஸ்பெஷல் மிஷினா என்னடா சொல்றா என்ன சொல்றேன்னா வண்ட்ட்ட இதை வச்சு நான் உங்க எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணுறா அப்படின்றான் என்ன ஃப்ரீஸ் பண்ண போறான் ஏ மெயின் டோர் லாக் பண்ணிட்டான் ஏ ஐயோ கண்ணை ஒஸ்ட்டாங்க ஆனா பாவி யூ திருட்டு டூ இங்கே பாருங்களா இவனை பார்த்தீங்களா அந்த பொண்ணை காப்பாற்றி இவன் மாட்டிங்கண்ணா டேய் முதல்ல முதல்லேருந்து எதாவது ஐஸ்கிரீம் திரும்ப வந்து ஐஸ்கிரீம் உங்களை பிடிச்சிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகணும்னு சொன்னீங்கன்னா கொண்டே பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இவன் வந்து இவனை ஒருத்தனை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கான் இப்போ நம்ம வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட காலம்டா இது ஐஸ்கிரீம் மேனோட காலம் என்னை யாரும் பிடிக்க முடியாதுன்றான் என்னது இது என்ன ஐஸ்கிரீம் காலம்ன்றான் ஏன்னா இது சம்மர் காலம் இதுன்னு ஐஸ்கிரீம் காலம்லாம் கிடையாது ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த உண்டிக்கோல்ல வந்து புல்லட்டு போட்டு அப்படியே வந்து இது உடைக்கணும் அவ்வளோதான் பொறா ஒரு இது கலி ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து அந்த டியூப் மாதிரி இருக்கோ அதெல்லாம் உடைக்கணுமாங்க அப்போ தான் வந்து இந்த ஐஸ்கிரீம் நான் போட்டு தள்ள முடியும் சரி ரீலோட் பண்ணு ரீலோட் பண்ணு ஓகே இங்கே இருக்குது அடுத்த டியூப் இங்கே இருக்குது பாருங்க போடு ஓகே ரெண்டாவது போட்டாச்சு நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து மூணாவது கல் எடுத்து அப்படியே வந்து மூணாவது இதை போட்டு உடச்சு விட்டலாம் சிக்கன் எடு கமான் ஐயோ பொட்டாண்டா ஃப்ரீஸ் பொட்டாண்டா ஃப்ரீஸ் ஓகே ஏஞ்சிக்கோ 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 ஓகே மறுபடியும் ஃபஸ்ட்ல இருந்து தான் பண்ணோம் போல இருக்கு எங்கடா என் உண்டிக்கோல ஓகே இங்க இருக்குங்க வாங்க கல் எடுக்கலாம் டேக் த ஸ்டோன் ஓகே அங்க இருக்கு பாருங்க அடுத்து போட்டு தொல்றா ஓகே இதே முடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தினா அவன் மிஷின் வஞ்சிச்சுங்க என்ன சொல்றானா வந்து என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது இங்க இதெல்லாம் நடக்க கூடாது அப்படின்றான் இங்க வந்து பார்த்தா ஓட்ட வந்துச்சுங்க ஏங்க ஐயோ கைஸ் ஏதோன்னு நடக்க போகுதுங்க ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்க எல்லாமே உடஞ்சிருச்சு இவனும் எஸ்கேப் ஆகிட்டான் ஸோ முடிய போகுது கேம் டவுட்டே இல்லை இப்போ சொல்கிறான் அப்பா நான் ஒரு வழியாக உயிரோட தான் இருக்கேன் அப்படின்றான் நெக்ஸ்ட் இந்த மிஷினும் உடையுது இப்போ சொல்கிறான் ஆ கமான் அப்படின்றான் என்னடா கம்மானு கிம்மானு டே ஏதாவது சென்டிமெண்ட்டாக முடிச்சிடாதீங்கதா டே இந்த கேமு மேல பெரிய மரியாதையே இருக்குடா அதான் சென்டிமெண்ட்டாக ஆ ஆ அப்படின்னு கத்திட்டே இருக்கான் என்னடா கத்திகிட்டே இருக்கேன் புலம்புறாங்க பாவங்க சின்ன வயசில் வந்ததுலாம் ஞாபகம் வந்துச்சு போல் அதான் ஒரு ஒருமாரி பாவமாக கத்துறாங்க சரிக்கி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஆ அப்படின்ற ஏய் சோட்டத்தலை ஓ நீ தான் ஐசா என்னங்க இது மூஞ்ச மூஞ்சை டேய் டே போங்கறா டே சோட்டத்தலை மட்டும் காமிச்சிட்டு விட்டானுங்க இப்போ சொல்கிறான் அப்படின்றான் அப்புறம் பழைய மெமரி கொண்டு போகிறான் இப்போ வந்து நான் ஏன் இப்படி இருக்கேன்னு உங்களுக்குலாம் தெரியுமா நான் கடைசியாக ஸ்கூலில் இருக்க போது எல்லாம் எல்லாரும் என்னை குண்டு 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 அப்படின்வாங்க எல்லோரும் என் பின்னாடி இருந்து முன்னாடி உட்காந்துருக்க வரைக்கும் எல்லாருமே என்னை கடைசியும் குண்டா குண்டான்னு சொல்லி கலாய்ச்சாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு என் அப்பா மட்டும் சின்ன வயசில் ஒரே ஒருத்தர் இருந்தார் அவரால் தான் இப்போ அந்த ஐஸ்கிரீம் ரெசிபியை வந்து நான் மேக் பண்ணி மற்ற பசங்களை குண்டாக்கிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு எங்கள் அப்பா எனக்காக ரெசிபி கண்டுபிடிச்சி எப்படி குண்டானுன்னு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாரு அதை வச்சு இப்போ நான் எல்லோரையும் குண்டாக்கிட்டு இருந்தேன் என் மெயின் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாருமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நான் குண்டா தான் சொல்லிட்டு என் ஃபேமிலி என்ன ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க அதுவும் எங்கள் அப்பா அவர் ரொம்ப ஃபேமஸ் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா ரொம்ப ரிச்சு எங்கள் அப்பாவே ஈவ்லன் வந்து போட்டு தள்ளிடுச்சு அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிருக்கான் டே ராடு ரொம்ப ஃபீல் பண்ணாதான் எனக்கு ஃபீலிங்ஸ் ஆகுதுரா ஐயோ அப்புறம் வந்து சொல்கிறான் நான் எப்போவுமே வந்து எங்கள் அம்மா வந்து என்னை ஒரு கேர்ள் மாதிரி வளர்த்தாங்க நான் நான் என்னங்க பாருங்கள் கேர்ள் ட்ரெஸ் எடுத்துகிறேன் ஈவ்லன் நிற்குது பார்த்தீங்களா நான் என்ன கேர்ளா நான் ஒரு பையன் தானே எனக்கு சின்ன வயசுலேருந்து எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது இவங்க இவங்க இதுக்காக என்னை ஒரு மாதிரி வளர்த்துட்டாங்க இதனால தான் வந்து நான் ஒரு மாறி இருக்கேன் இப்போது நான் இதனாலே டிப்ரெஷனில் போயிட்டு மாரி ஆகிட்டேன் யார் அந்த பேஃபோமே நான் வந்து எங்கள் அப்பா ஜோசஃப்க்கு பிறந்தவனா இல்லைன்னா அந்த பேஃபோமேன்றவனுக்கு பிறந்தவன் அப்படின்னு கேட்குறான் பாருங்கள் நீ ரெண்டு பேருக்கும் பிறக்கல நீ வந்து கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு உயிரினுண்டா நீ ஜோசஃப்க்கும் பிறக்கலை பேஃமேக்கும் பிறக்கல பேஃமே நீ பிறந்த அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து சொல்றான் நான் யாருன்னு எனக்கே தெரியல எனக்கு இங்க வாழவே பிடிக்கல அப்படின்றான் டே வாழை பிடிக்கலையா என்னடா சொல்ற அதுக்கப்புறம் சொல்றான் இது வந்து சம்மர் நைட்டு நான் வந்து இப்போ உருகி போனா கரெக்டாக இருக்கும்ன்றான் டே என்னடா பண்ண போகிறோம் சூசைட் பண்றாங்க டே வாடான்டா ஐஸ்மேன் கைஸ் அவன் அந்த ஓரத்து வந்து குதிக்கிறாங்க தெரியுதா உங்களுக்கு சொல்றான் நான் வந்து நசிரத்து நீ யாரு என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது பட் நான் என் வாழ்க்கையை வந்து முடிச்சுக்க போறேன்

ஸோ அப்புறம் வந்து கொஞ்ச நாங்க பாருங்க இப்போ ராடுக்கு நடந்த கஷ்டம்லாம் சொல்கிறேன் சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா வந்து ஒரு கேர்ள் மாதிரி வளர்த்துருக்காங்க இவன் ஒரு பாயாக இருந்தாலுமே எலிசாவாக நினச்சி வளர்த்துருக்காங்க அது எவ்வளோ பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ அது முதல் தப்பு ரெண்டாவது தப்பு எங்கள் மட்டும் தான் இன்னக்கு ஒரு உயிராக இருக்கும்போது ஈவினிங் வந்து அவங்க அப்பாவே போட்டு தள்ளி வச்சு லாரி வச்சு ஸோ இதான் வந்து ரெண்டாவது தப்பு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து குண்டாக இருந்ததுனா எல்லாரும் குண்டு குண்டுன்னு கலாயிச்சுட்டு இவனே அசிங்க இதுதாங்க இதாங்க இவரால தான் ராடே போகிறந்தாங்க பாருங்கள் அழுகிறான் பாருங்க ஏன்னா எல்லாரும் குண்டு குண்டுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சே பாவம்ல கைஸ் எங்க எனக்கு ஒரு மாதிரி சோகமாக இருக்குங்க இவன் செத் சூசைட் வேணாம்ண்டா எதுக்குடா ஓகே இவன் இருக்கான் பார்த்தீங்களா இவன் தான் வந்து அதான் இப்போ சொல்கிறாங்க அதை வந்து ஈவலன் பண்ண தப்புக்கு எதுக்கு இந்த ஸ்கூலில் இருக்க பசங்களாம் வந்து மாட்டிக்கணும் இந்த ஸ்கூலில் இருக்க பசங்களாம் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பேசிட்டு இருக்காங்க பேக்ரவுண்டில் ஸோ அதனால தான் இந்த ஸ்கூலில் இருக்க பசங்களாம் தப்பிச்சிட்டாங்களாம் ஈவ்லன் பண்ண பாவத்துக்கு இவன் இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க அவங்க எக்ஸ்பிரிமெண்ட் கிடையாது இது பண்ண தப்புக்கு இவங்க எக்ஸ்பிரிமெண்ட்டாக மாறணும் அப்படின்றாங்க அப்புறம் வந்துட்டு என் லைஃபே வந்து ஒரு மாதிரி எனக்கு ஒரு டீச்சராக தான் இருக்குது நான் வந்து இப்போ செத்து போகிறேன் எலிசா நான் உன்னை வந்து செத்து போயிட்டு உன்னை வந்து பார்க்குறேன் மைடியர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிட்டாங்க அதாவது வந்து அவன் தங்கச்சி எலிசா இருக்குது பார்த்தீங்கன்னா அதாவது ஈவ்லனுக்கு பிறந்த பொண்ணு நான் வந்து உன்னை இப்போது சொர்க்கத்தில் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு குதிச்சிட்டாங்க சார் ஈவ்லன் வருதுங்க ஐயோ மகனே ஏன் மகனே அப்படின்னு சொல்லிட்டு வருது ஓ இது இதுங்க இதோட கரிசு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்கூல் விட்டு வெளியே கருசு முடிஞ்சு இப்போ வந்து தூக்குது ராடு ராடுன்னு தூக்குது டேய் ராடு செத்துட்டேன்னு மட்டும் சொல்லிவிடா அதெல்லாம் மூச்சு இருக்காடா உடம்புல மூச்சு இருக்கா மூச்சு இருக்குங்க நீ தான் நீ தான் என் பையனா அப்படின்னு சொல்லிட்டு ஈவினன் கேட்குது நான் கடைசியாக உன்னை வந்து கட்டி ஒரே தரை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஈவினன் சொல்லுது ராடு வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல கட்டி பிடிக்கிறான் அப்படியே செத்துட்டாங்க டேய் டேய் கைஸ் செத்துட்டாங்க ஐயோ அப்புறம் சொல்கிறான் நீ தான் நீ தான் நீ தான் என் அம்மாவா அப்படின்னு சொல்லி செத்துட்டாங்க சிலையாயிட்டாங்க ஐயோ அந்த ஜூஸில் பட்டினால சிலையாயிட்டாங்க சில ஆயிடுச்சா ஆனால் ஆமாங்க ஈவ் ஒன்று செல்ல ஆயிடுச்சுங்க கடைசியாக நான் என் பையனை வளர்ந்து பார்த்துட்டேன் இது போதும் என் வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி ஆ எங்க என்னங்க இது ஐயோ கடைசியில் பசங்களை தப்பிச்சிட்டாங்க கைஸ் எங்க நான் நாலு வருஷமாக இந்த கேம் விளையாடுனோங்க நல்லா ஞாபகம் இருக்குங்க இது ஃபோர்த்து நாலு வருஷம் கழிச்சு இந்த கேம் எண்ட் ஆகுது சூப்பரான கேமுங்க பெஸ்ட்டு சீரிஸ் இன் மொபைல்னா நான் ஐஸ்கிரீம் தாங்க சொல்லுவேன் சே வேற லெவல் சீரிஸுங்க ஏங்க என்னங்க இது கடைசியாக எனக்கு வருத்தமாக இருக்குங்க ஆனால் இது ஒரு விஷயந்தான் அவங்க ரெண்டு பேரும் திருந்தி வாழ்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம் ரெண்டு பேருமே செத்துட்டோமே காமிச்சிட்டாங்க அப்போ இனிமேல் வந்து ஐஸ்கிரீம் கேமாக இல்லை ஈவ்னன் கேமாக வரப்போறதில்ல அவ்வளோதான் இந்த கேமுக்கு இனிமேல் முஞ்சிச்சு இந்த இதே முஷ்டானுங்க ஐஸ்கிரீம் கதையை முஷ்டானுங்க ஈவ்லன் கதையை முடிச்சிட்டாங்க கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க ஓ அப்படி ஆ அப்படி போதா மேட்ரு சரி ஓகே ஓகே எனக்கு ஆனால் இந்த பசங்களை வச்சு வேற கேம் வர நினைக்கிறேங்க ஆனால் இதே கேங்கு ஓகேங்களா இதே பசங்களை வச்சு புதுசாக தான் கேம் உருவாக்கங்க நினைக்கிறேன் சே எங்க ஐஸ்கிரீம் செத்துட்டாங்க பாவங்க எங்கள் ஐஸும் ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறியீடு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு கேமில் ஒரு ஒரு குறியீடாக கொண்டு வந்துட்டு கடிசில் எவ்வளோ சோகம் மூச்சுட்டாங்க பார்த்தீங்களா சரி ஓகே கைஸ் இதோட நான் வந்து இந்த கேம் வீடியோ முடிச்சுக்கலாம் எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை நீங்கள் தான் நினைக்கிறீங்க இந்த கேமில் பற்றி அப்படின்றத சொல்லுங்கள் எப்போ சரியான எமோஷனலாம் முடிச்சாங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோரும் சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சே சான்ஸ்லெஸ்ஸுங்க சூப்பராக முடிச்சிட்டாங்க என் கண்ணுலேருந்து கண் தண்ணி வர வச்சுட்டாங்க சரி சொல்லிட்டாங்க ராடையும் சிஸ்டமேடியும் நம்ம டிஃபீட் பண்ணியாச்சு ஓகே அதாவது வந்து இவங்க மட்டும்தான் ஏதோ இது உலகத்துக்கு லாஸ்ட்டு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க அதாவது வேறு எதாவது கேம் மாதிரி உருவாக்குவாங்கன்னு நினைக்கிறேன் சரி பாய் கைஸ் பாய் நாளைக்கு ஒரு சூப்பரான வீட்டை சந்திக்கலாம் பாய்